இணையதளங்களில் இப்போக்கி விமர்சிக்கப்படுறது என்னென்னா, நுங்கு வந்து மார்பகம் மாதிரி இருக்கிறதுனால அதை சாப்பிட்டா வந்து மார்பகம் பெருசாகும்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. சித்த மருத்துவத்தில் அப்படி இது இருக்கா? ஹோமியோபதியில் அப்படி இருக்கா? முதல்ல நுங்கு வந்து மார்பகம் மாதிரி இருக்குதாங்கிறது எனக்கு தெரியல. தூங்கும்போது பெண்கள் வந்து குப்பரகப்படுத்தாங்கன்னா வந்து மார்பக புற்றுநோய் வந்துருமா? மார்பக புற்றுநோய் அது வரதுக்கான சாத்தியம் இருக்கா? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவுமே இல்ல. குலோப் ஜாமுன் இருக்குல்ல, நம்ம குலோப் ஜாமுன் வந்து ஒன்னு சாப்பிட்டோம்னா 3 கிலோ வெயிட் ஏறுமா? குலோப் ஜாமுனால வெயிட் ஏறுமா? தவறான கருத்துக்கள், இதெல்லாம் மிக தவறான வழிநடத்தல்கள். இப்போ யூடியூப்ல இது மாதிரி வந்து சித்த மருத்துவர்கள் வந்து பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு எதை வேணாலும் சொல்லலாம், எதை எந்த டிப்ஸ் வேணாலும் கொடுக்கலான்ட்டு அவங்க ஒரு எல்லாமே பேசுறாங்க, மக்கள் நம்பி போறாங்கல்ல. உங்களை போன்ற மருத்துவர்கள் நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்ப போறீங்க? இல்ல இதனால உங்களை போன்ற மருத்துவர்களுக்கு எந்த மாதிரி ஆபத்துக்கெல்லாம் வருது? இப்போ ஏன்னா சித்த மருத்துவம் ஹோமியோபதினாலே வந்து ஒரு போலி டாக்டர் அப்படின்னு சொல்லி தானே பாக்க. இந்த மாதிரியான ஒரு ஹோமியோபதி மருத்துவர் இந்த மாதிரி ஒரு தவறான கருத்தை சொல்லும் பொழுது, இந்த மருத்துவத்துறையில படிச்சதுனாலதான் சொல்றாங்க அப்படின்னு ஒரு தவறான கருத்து. நகரம்பாய் சொருவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஹோமியோபதி மருத்துவர் பிரேம கோபாலகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து சமீப காலமாக யூடியூப்ல வர வந்து சித்த மருத்துவ டிப்ஸ் பத்தி பேச போறோம். வணக்கம் மேம். நகரம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள்கிட்ட தான் அந்த கேள்வியை கேட்கணும். ஏன்னா வந்து சமீப காலமாக யூடியூப்பில் சித்த மருத்துவர்கள் ஹோமியோபதி மருத்துவர்கள் சொல்லி நிறைய பேர் வந்து டிப்ஸுகளை வந்து அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்கல்ல. அதில் நிறையா வந்து தவறான டிப்ஸ் எல்லாம் வந்து விமர்சிக்கப்படுது. அதில் என்னென்ன இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்க போகிறேன், அதை கொஞ்சம் எனக்கு விளக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். முதல்ல வந்து கர்ப்பமாக இருக்கவங்க வந்து அயோடின் உப்பு வந்து எடுக்கக்கூடாது. அது வந்து ஆர்டிஃபிஷியல் அயோடின் உப்பா? அது அயோடைஸ்ட் சால்ட். இந்த கான்செப்ட் எங்கேருந்து வருதுங்கிறதுலேருந்து அந்த பிரச்சனையை நம்ம வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நீங்கள் குறிப்பிடக்கூடிய மருத்துவர்கள் என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து என்னால் சொல்ல முடியும். இங்க பொதுவாகவே உலக சுகாதார நிறுவனமா இருக்கட்டும், இல்ல ஒரு நம்ம தனிப்பட்ட நாடுகளுடைய திட்டங்களாக இருக்கட்டும், பிரச்சனைகளை வந்து ஒரே பிரச்சனை அதுக்கு ஒரே தீர்வு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அந்த இடத்துல வந்து அயோடின் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து தைராய்டு ஹார்மோன் செயல்படுறதுல வந்து சில கோளாறுகள் ஏற்படுத்தும். அப்ப அயோடின் டெஃபிஷியன்சி யாருக்கு இருக்கு? மலை பிரதேசங்களை வாழ்றவங்களுக்கு, அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்க போகுது. அப்ப அவங்களுக்கு கண்டிப்பா அயோடின் சப்ளிமெண்ட் வேற எந்த உணவுகள்ல கிடைக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்குமே அங்க இருக்கக்கூடிய கீரை வகைகள்ல மற்ற தாது உப்புகளோட அயோடின் உப்புகள் போகுதா அப்படிங்கறதையும் பார்க்கணும். ஒரு பிரச்சனைய அந்த இடம் சார்ந்து சூழல் சார்ந்து பார்த்து அதற்கான தீர்வாக இதை நம்ம முன்வைக்கலாம். இப்ப இந்த அயோடைஸ்டு சால்ட் வந்து உலகம் முழுக்க எப்படி வந்து முக்கியமாக வளர்ந்து வரும் நாடுகள்ல எந்த இடத்துல வந்து இது கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இங்க யாருக்குமே அயோடின் சக்தியே கிடையாது, அதனால வந்து அயோடின் எடுத்துக்கிட்டாதான் தைராய்டு ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கிற இடத்துலதான் அதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சட்டங்கள் வந்து அப்படிதான் இது மாற்றம் எழுதப்பட்டது. ஆனா இன்றைக்கும் கூட வளர்ந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா அயோடைஸ்ட் உப்புங்கிறது வந்து கட்டாயமாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க யூகே எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க அயோடைஸ்ட் சால்ட் கிடையாது. அமெரிக்கால வந்து அயோடைஸ்ட் சால்ட் கட்டாயம் கிடையாது. அயோடைஸ்ட் சால்ட் வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா வேணும், அது கிடைக்கும். ஆனா அங்க வந்து உப்பு விற்கணும்னாலே நீங்க அயோடைன் போட்டுதான் உப்பு விற்கணும்ங்கிற அவசியம் வந்து அங்க இல்ல. அப்ப ஒவ்வொரு இடம் சார்ந்து சூழல் சார்ந்துதான் இந்த விஷயங்களை, இந்த தீர்வுகளை வந்து நம்ம தீர்மானிக்கணுமே தவிர, ஒட்டுமொத்த ஒரு நாடு இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு, இதுல நமக்கு பல்வேறு திணைகள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு திணை சார்ந்து அந்த மக்களுக்கான சத்துக்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம தீர்வா வைக்க முடியும். அப்ப அயோடைன் வெறுமனே அயோடைன் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வரும்ங்கிறத ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும், நாட்டுல இருக்கிற எல்லாருமே அயோடைன் தேவையில்லாதவர்களுக்கு அயோடின் சத்துல எந்த குறைபாடும் இல்லாத உணவுகள் கிடைக்கக்கூடிய, நீர் கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த அயோடின் உப்பானது, அவங்க ஒருவேளை உப்பு அதிக அளவுல எடுத்துக்கொள்ளக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்துல தொடர்ச்சியாக ரொம்ப வருஷமா, இப்ப கிட்டத்தட்ட 71 நாம எல்லாம் வந்து அயோடின் அப்படின்னா, இப்ப இதனால ஏற்படக்கூடிய தைராய்டு பிரச்சனைகள், அயோடின் டெஃபிஷியன்சினாலையும் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வரலாம். தைராய்டு ஹார்மோன்ஸ் ஃபங்க்ஷனா இருக்கு, அயோடின் ரொம்ப முக்கியமான ஒரு காதுக்கு, அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனா அதுவே அதிகமாகும் பொழுதும் அதே பிரச்சனைகள் மீண்டும் வருகிறது. தைராய்டு கேன்சர் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் போகலாம் அப்படிங்கிறதுக்கான நிறைய அறிவியல் ரீதியான பேப்பர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இருக்குது. அப்ப இங்க இங்க என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு சொல்யூஷன் வந்து நீங்க சர்க்கரோக நிவாரணி மாதிரி
எல்லோருக்கும் ஒரே தீர்வை கொடுக்கறதுதான் இந்த பிரச்சனையா நான் வந்து பாக்குறேன். நீங்க குறிப்பிட்ட மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா குறைந்தபட்சம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப ஒரே நாடு ஒரே மொழி அது மாதிரி ஒரே எல்லாருக்கும் ஒரே உடல் ரீதியான பிரச்சனை, ஒரே ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது, அதனால ஒரே மாதிரியான தீர்வு அப்படிங்கிற இடத்துல இதெல்லாம் முன்வைக்கப்படுகிறது. குறைந்தபட்சம் இந்த தீர்வுடைய நாட்பட்ட பாதிப்புகள் அல்லது அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னவாக இருக்குங்கிறது இந்த கண்காணிப்பு நடக்கிறதா அப்படின்னு இல்ல, சுத்தமா இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரிசாவில நடந்த ஒரு மகப்பேறு மருத்துவர்களுடைய ஒரு கூட்டமைப்புல அங்க இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் இந்த கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறாங்க. அதாவது அந்த காலத்துல அவங்க எழுப்பின கேள்வி என்னன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2-3 10 ஆண்டுகளாக, அதாவது 20-30 ஆண்டுகளாக குளோரினேட்டட் வாட்டர், நீங்க தண்ணியில வந்து இப்ப குளோரின் பண்ணி குடிநீர் விநியோகம் அப்படிங்கிறது அரசுல இருந்து வரும்பொழுது நமக்கு குளோரினேட்டட் வாட்டர் தானே வருது. இந்த குளோரினேட்டட் வாட்டர்னால நிறைய குழந்தையின்மை ஏற்படுகிறது, ஆண்களுக்கு வந்து விந்துகள் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இதை பற்றிய நம்ம வந்து கண்காணிப்புகளை நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கறத ஒரே ஒரு தடவை தான் ஒரு மருத்துவர் சொன்னதாக ரொம்ப வருஷம் முன்னாடி நான் ஒரு செய்தியில படிச்சேன். அதற்கு பிறகு அந்த செய்தியை கூட நான் பல தடவை இப்ப எனக்கு அது கிடைக்கல. ஆனா இது போல ஒரு தீர்வு ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களுக்குமான ஒரு தீர்வாக நீங்க ஒரு விஷயம் போய், இப்ப சமீபத்துல ஃபோர்டிஃபைட் ரைஸ் வந்துருக்குது இல்லையா, அப்ப இது போல நீங்க சென்ட்ரலைஸ்ட் விட்டமின்ஸ் அல்லது ஒரு சால்ஸ் நியூட்ரியன்ஸ் நீங்க கொடுக்கும் பொழுது அதனுடைய நாட்பட்ட பிரச்சனைகள் என்னவாக இருக்கலாங்கிறதுக்கான ஒரு கண்காணிப்பு கமிட்டியாவது நீங்க அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்குதா, அதை பத்தின ஒரு சிந்தனை இருக்குதா அப்படின்னா இங்க இல்ல அப்படிங்கிற இடத்துல இது அனைவருக்குமான தீர்வாக, முதல்ல அனைவருக்கும் இதே பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதே இங்க கேள்வி. எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரே தீர்வுங்கிற அடிப்படையில தான் இந்த குளோரினேட்டட் வாட்டரா இருக்கட்டும், ஃபோர்டிஃபைட் ரைஸா இருக்கட்டும், அயோடைஸ்ட் சால்ட்டா இருக்கட்டும், இது எல்லாமே இப்படிதான் திணிக்கப்படுகிறது. அப்ப இதுல மாறுபட்ட வெவ்வேறு சூழல் சார்ந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பொறுத்து இந்த அயோடின் வந்து ஒருவேளை கூடுதலாக இருக்கும் பட்சத்துல அது கண்டிப்பாக பிரச்சனைக்கு கொண்டு போய் முடிக்கலாம். ரொம்ப சுலபமா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு கரண்ட் ஒரு ஒரு 5-10 வருடங்களை பாத்தீங்கன்னா இந்தியாவில தைராய்ட் பிரச்சனை மிக அதிக அளவுல எல்லோருக்குமே வந்து ஜாஸ்தியா இருக்குது. அப்ப நீங்க அயோடைஸ்ட் சால்ட் தான் நம்ம பல ஆண்டுகளாக எடுத்துட்டு இருக்கும் பொழுது ஏன் வந்து முன்ன இருந்ததை விட அதிக அளவுல வந்து தைராய்ட் பிரச்சனைகள் இப்ப வெளியில வந்திருக்கு, பிசிஓஎஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஏன் வெளியில வந்திருக்கு, அப்ப இதை நம்ம வந்து கவனத்துல கொண்டுட்டு வர வேண்டியது அவசியமானது. குறிப்பாக கர்ப்பமான பெண்களுக்கு இதனால தனிப்பட்ட முறையில பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியல, ஆனா பொதுவாக ஒரே பிரச்சனை ஒரே தீர்வு அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறாக தான் நான் பாக்குறேன். ஒவ்வொரு சூழல் சார்ந்து, தெளிவு சார்ந்து, வாழ்க்கை சார்ந்து, அந்தந்த மக்கள் சார்ந்து அவர்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தான் நம்ம தீர்வு கொடுக்கணும். அப்படிதான் அரசுகள் வந்து அவர்களுடைய திட்டங்களை தீர்மானிக்கணும். ஆனா அது இங்க நடக்கிறது இல்லை. இந்த பிரச்சனை மட்டும் இல்ல, பல்வேறு பிரச்சனைகளா சொன்ன மாதிரி தண்ணிக்கு குளோரின் போடுறதா இருக்கட்டும், அரிசியில் இப்ப ஃபோர்டிஃபைட் செறிவூட்டப்பட்ட அரிசின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த பிரச்சனை எல்லாமே இப்படித்தான் பார்த்த இப்படித்தான் அணுகப்படுகிறது. இது வந்து அறிவியல் கண்ணோட்டமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அறிவியல் என்பது யாருக்கு தேவை அந்த தேவையின் அடிப்படையில தான் நீங்க அதை கொடுக்கணுமே தவிர எல்லோருக்கும் ஒரே இதை கொடுக்கறது, அதற்கு அதை தொடர்ச்சியாக கண்காணிக்கின்ற அந்த மானிட்டரிங் அந்த திட்டங்கள் வந்து எதுவுமே பேசப்படுறதுன்னா அது பயன்பாட்டுல இல்லவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்ப அடுத்து முக்கியமா இணையதளங்களில் இப்பைக்கு விமர்சிக்கப்படுறது என்னன்னா, மார்பகங்கள் வந்து பெருசாகிறதுக்கு வந்து நுங்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இப்ப வந்து நம்ம உடம்பு இருக்குல்ல, நம்ம உடம்புல வந்து எந்தெந்த பகுதியெல்லாம் வந்து எப்படி எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கிற உணவுகளை சாப்பிட்டா அது எதுக்கு நல்லது. உதாரணத்துக்கு நுங்கு வந்து மார்பகம் மாதிரி இருக்கிறதுனால அதை சாப்பிட்டா வந்து மார்பகம் பெருசாகும்னு சொல்லி சொல்றாங்கல்ல, சித்த மருத்துவத்தில் அப்படி இது இருக்கா, ஹோமியோபதியில் அப்படி இருக்கா? முதல்ல நொங்கு வந்து மார்பகம் மாதிரி இருக்குதாங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கு எங்க இருந்து வந்தாங்கிறது தெரியல. எனக்கு தெரிந்த சித்த மருத்துவ நண்பர்களாக இருக்கட்டும், உற்பத்தி மருத்துவமா இருக்கட்டும், அல்லது இந்த ஹோலிஸ்டிக் மெடிக்கல் சிஸ்டம்ஸ்ல இப்படியான கருத்துக்கள் எங்கும் சொல்லித்தரப்படவில்லை. சித்தாந்தங்களுடைய தாக்கமாக அது இருக்கலாம், மருத்துவம் அப்படி சொல்லி தரல. இல்லை நம்ம உடம்பு இருக்கிறதுக்கு அதே மாதிரி கை கைக்கு ஏற்ற மாதிரி உள்ள வெண்டிக்காய் மாதிரி இல்லை அதுக்கேற்ற மாதிரி அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்றாங்களே, அப்படி நம்ம ஒரு உணவுகள் அப்படி ஒரு மருத்துவ குணம் இருக்கான்னு கேட்குறேன். மருத்துவ குணங்களை அதாவது மூலிகைகள் அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள்ல இருந்து மருத்துவ குணங்களை வந்து ஒரு காலத்துல, அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, நான் சொன்னது ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறதுக்காக மனிதர்கள் அப்ப எடுத்துக்கொள்ள கூடிய ஸ்டெப்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எம்பிரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண் மாதிரியான ஷேப்ல இருக்கக்கூடிய இலைகள் வந்து கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்றது. அதுக்கப்புறம் வித்துகள், முக்கியமா இந்த வால்நட்,
மூளையின் மூளை மாதிரி இருக்கக்கூடிய நல்ல வால்நட் மூளைக்கு நல்லதுன்னு சொல்றது, அப்புறம் பொதுவாக விதைகள் வந்து விதைகளை சார்ந்த விஷயங்களுக்கு நல்லதுன்னு சொல்றது, இது இந்த உணவு இப்படியான ஒரு மருத்துவ குணம் இருக்குதாங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய அன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாத காலத்துல இப்படியான ஒரு புரிதல் இருந்தது. இதே புரிதல் வந்து இன்னைக்கும் நம்ம அதை பிடிச்சிட்டு இருக்கோம்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதுல சிலது உண்மையாக இருக்கலாம், ஆனா பல வந்து உண்மையாக இல்லை அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மீனோட கண்ணு சாப்பிட்டோம்னா கண்ணுக்கு நல்லது, ஆட்டு கண்ணு சாப்பிட்டோம்னா கண்ணுக்கு நல்லது, ஆட்டோட மூளை சாப்பிட்டா மூளை வந்து வளரும், மூளைக்கு நல்லது அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சும்மா பேசுனது தான், ஒரு வழக்கு சொல் தான் எதுவும் கிடையாதுங்கிறீங்க. சும்மா பேசுனது அதுக்கான எந்த அறிவியல் பூர்வமா எந்த ஆதாரமும் கிடையாது. ஆமா, இது வந்து அது அனுபவம் சார்ந்த இதுவாதான் இதை நம்ம பார்க்க முடியவேற்றது, ஆதாரமாக இதை நம்ம சொல்ல முடியாது. இப்போ குப்பரகப்படுத்தா நம்ம வந்து தூங்கும்போது பெண்கள் வந்து குப்பரகப்படுத்தாங்கன்னா வந்து மார்பக புற்றுநோய் வந்துருமா? மார்பக புற்றுநோய் அது வர்றதுக்கான சாத்தியம் இருக்கா? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவுமே இல்லை, கிடையாது. மார்பக புற்றுநோய் தினப்படியாக பெண்களுக்கு சொல்லித்தர வேண்டிய மிக முக்கியமான ஒரு டிப்ஸ் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, இரவு தூங்கும் பொழுதாவது குறைந்தபட்சம் உள்ளாடைகள், இறுக்கமான உள்ளாடைகள் தயவு செய்து கழிஞ்சது. இறுக்கமான உள்ளாடைகள் வந்து அது ஒரு ஒரு மாதிரியாக ஒரு சிக்கலுக்குள்ள ஏற்படுத்துறது வந்து அதனால ஏதாவது பிரச்சனைகள் வரலாமே தவிர, இதுவுமே ஒரு அனுபவ ரீதியாக தான் இதுவுமே சொல்லப்படுகிறது. பட் மற்றபடி வந்து வேற எதுவும் வந்து மார்பக புற்றுநோய்க்கும் குப்பரப்படுத்துறதுக்கும் எந்த சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அவங்க எங்க இருந்து அந்த கருத்தை எடுத்து சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா மருத்துவம் அப்படி இப்படியான ஒரு கருத்தை சொல்லித்தரவில்லை. ஏன் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறேன்னா, இந்த மாதிரி கேள்விகள் வந்து பெரும்பாலும் வந்து தன்னை சித்த மருத்துவராகவும் ஹோமியோபதி மருத்துவராகவும் பார்க்கப்படுறவங்க தான் அந்த கருத்துக்களை சொல்கிறாங்க, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இன்னொரு சந்தேகம் என்னென்னா, குளோப் ஜாமுன் இருக்குல்ல, நம்ம குளோப் ஜாமுன் வந்து ஒன்று சாப்பிட்டோம்னா 3 கிலோ வெயிட் ஏறுமா? குளோப் ஜாமுனால வெயிட் ஏறுமா? இல்ல, இது வந்து அப்ப உணவு வந்து உடலுக்கு போனதுக்கு பிறகு அது என்னவாக மாறுகிறது, உடல் இயக்கம் என்ன, மெட்டபாலிசம் என்னன்ற எந்த அடிப்படை புரிதலும் இல்லாத ஒருவராலதான் இப்படியான கமெண்ட் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு ஒரு ஸ்வீட் சாப்பிடுறதுல எவ்வளவு கார்போஹைட்ரேட் லிபரேட் ஆகுது, ஒரு வேளை உணவு எடுத்துக்கொள்றது எவ்வளவு கார்போஹைட்ரேட் லிபரேட் ஆகுது, இங்கேதான் உடல் வந்து அதற்கு தகுந்தாப்புல உள்ள நடக்கக்கூடிய மற்ற மாற்றங்கள்லாம் நாங்கள் நிகழ போவதே தவிர, நேரடியாக இனிப்பு சாப்பிட்றதுனால உடம்பு வருங்கிறதெல்லாம் வந்து தெரியல. அதுவுமே வந்து தெரியலங்கிறத விட அப்படி மருத்துவம் அப்படி சொல்லித்தரலங்கிறத என்னால உறுதியாக சொல்ல முடியும். மாற்று மருத்துவங்கள் அப்படி சொல்லித்தரவில்லை, இன்றைய அறிவியலும் அப்படி சொல்லவில்லை. தவறான கருத்துக்கள் இதெல்லாம், மிக தவறான வழிநடத்தல்கள். தனிநபர்களுடைய கருத்துக்களாக தான் நம்ம இதை பார்க்கணுமே தவிர, ஒரு சித்த மருத்துவர் சொன்னாங்க, ஹோமியோபதி மருத்துவர் சொன்னாங்க, அப்போ சித்த மருத்துவம் இப்படி சொல்லி கொடுத்துச்சா, ஹோமியோபதி மருத்துவம் இப்படி சொல்லி கொடுத்துச்சா, இந்த மருத்துவ முறைகளே இப்படியான போலியான கருத்துக்களை சொல்லுதா, அப்ப இது அறிவியலுக்கு புறமானதா அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு வந்து கொண்டுட்டு போறது ரொம்பவே தவறானது. அது வந்து தனி நபருடைய கருத்துக்களாகவும் அவங்களுடைய சிந்தனைகளுடைய தாக்கமாகவும் தான் நான் பாக்குறேன். இப்போ ஷாம்பு, நம்ம உடம்பு குளிக்கிறோம்ல, குளிக்கிற வந்து ஷாம்பு பயன்படுத்துகிறோம், சோப்பு பயன்படுத்துகிறோம். ஷாம்புக்கு பதிலாக வந்து அரப்பு, சோப்புக்கு பதிலாக வந்து பாசிமாவோ இது மாதிரி வந்து பயன்படுத்துகிறோமா? ஷாம்பு சோப்புனால வந்து சில பிரச்சனைகள், கெமிக்கலாக பிரச்சனை வரத்தான். பயன்படுத்தலாம், தவறில்லை, உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் அதை பயன்படுத்தலாம். இல்லை, ஷாம்பும் சோப்பும் அந்தளவுக்கு ஆபத்தானதாங்கிறேன். ஷாம்பு சோப்பு இங்க வந்து அரப்பு பாசிப்பருப்புன்னு பாத்தீங்கன்னா, அரப்பு பாசிப்பருப்புல பெரிய அளவுல கெடுதல் கிடையாதுதான். சோப்பு ஷாம்பு வந்து நிறைய ட்ரைங் ஏஜென்ட் இருக்கும், சம்டைம்ஸ் அதனால இரிட்டேஷன்ஸ் வரலாம், தலைமுடியில வந்து தலையில வந்து பொடுகு தொந்தரவு வருது, அதாவது தோல் பிரச்சனைகள் வருது, இதெல்லாம் வந்து சோப்பு மற்றும் ஷாம்புல நடக்கலாம் அதனுடைய காம்போசிஷன்ஸ்ல. ஏன்னா அது எல்லாமே வந்து ஒரு மிக வீரியமான வேதிப்பொருட்கள் நிறைய கலந்துருக்கும். இந்த இயற்கை பொருட்கள் இருக்கக்கூடிய வேதித்தன்மைகள் வந்து மிதமானதாக இருக்கும். எஸ், இது வந்து கொஞ்சம் சேஃபர் தான். அதே போல வந்து நம்ம வாயில சுத்தம் பண்றதுக்கு வந்து ஆயில் புல்லிங்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, ஆயில் புல்லிங் வந்தா வந்து நம்ம வாயை சுத்தம் பண்ணலாம், இதய நோய் குறைக்கலாம். முன்னாடி கூட ஒரு ஆயில் விளம்பரத்துல கூட வந்து அந்த மாதிரி ஆயில் புல்லிங் பண்றதுக்கெல்லாம் ஒரு நடிகை கூட விளம்பரம்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆயில் புல்லிங் வந்து பண்ணா நல்லதா? அது எதுக்கு நல்லது? ஆயில் புல்லிங் உண்மையிலேயே ரொம்ப நல்லதுதான். நீங்க
பல் மருத்துவர்களுடைய மேற்படிப்பு படிக்கக்கூடிய பல் மருத்துவர்களை பாத்தீங்கன்னா அவங்களையும் நிறைய பேர் வந்து, ஏன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அல்லது ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாம போறதுடைய மிக முக்கியமான துறை வந்து அந்த மருத்துவ, எந்த மருத்துவர்கள் இதை அதிகமாக சந்திக்கிறாங்கன்னா அதுல ஒன்று வந்து பல் மருத்துவர்களாக இருப்பாங்க. அதுல அவங்க வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் அல்லது மாற்று மருத்துவ முறைகள் இருக்கக்கூடிய அல்லது வேறு ஏதாவது லைஃப் ஸ்டைல் வாழ்வை பழக்க முறைகளை மாற்றும் பொழுது என்ன மாதிரியாக நம்ம வந்து இந்த பிரச்சனைகள் பல் சார்ந்த ஈறுகள் சார்ந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியுதுங்கிறதுல ஆய்வுகளில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. அதுல நிறைய ஸ்டடி பண்ணிருக்கிறாங்க, அதை உண்மையிலேயே வந்து தண்டி செய்கிறது. கொரோனா காலகட்டத்தில் நம்ம வந்து சுத்தமான காற்றை வந்து சுவாசித்தா நம்மளுக்கு வந்து இம்யூனிட் பவர் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மேலே வந்து வெளிக்காற்றை வெளியில் போய் காற்றை சுவாசித்தோம்னா இம்யூனிட்டி பவர் வந்து அதிகரிக்குமா நம்மளுக்கு? நல்ல விதமான காற்றை சுவாசித்தா இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு அதிகரிக்குமா? முதல் அலையின் போது இந்தியா மாதிரியான ஒரு நெருக்கமான ஒரு நாட்டில் வந்து மிக அதிக அளவில் தொற்றும் மரணங்களும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட பொழுது அது மிக மிக மிதமாக போச்சு. அதற்கு பல்வேறு காரணங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதுல மிக முக்கியமானதாக பல மருத்துவர்களும் ஆய்வியலாளர்களும் சொல்லது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா இஸ் எ டர்ட்டி கண்ட்ரி, அதனாலேயே வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு அதிக அளவு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த தாக்கம் வந்து இந்த தடவை வந்து குறைவாக இருந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன் வச்சாங்க. அதாவது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ணீங்களோ ஃபார் ஒரு அதாவது மாசு தூசு சின்ன சின்ன அளவுல ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க எவ்வளவு எக்ஸ்போஸ் ஆகுங்க அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அந்த நோய் எதிர்ப்பாற்றலுடைய ஒரு ஒரு பார்ட் ஆஃப் இது வந்து அங்க வந்து பலம் பெறும். அது வந்து ஒரு ஒரு வைரஸ் தாக்கத்தின் பொழுதும் அந்த நோய் எதிர்ப்பாற்றலுடைய பலம் வந்து இந்த வைரஸ் தாக்கத்தை ஓரளவுக்கு சமாளிப்பதற்கு உதவுகிறது. எஸ் அதற்காக டெல்லி போல அதாவது டெல்லி சென்னை போன்ற பெருநகரங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாசு காற்று மாசு வந்து மிக அதிக அளவுல இருக்குது. அந்த இடங்களில் நீங்க கொரோனா இருக்கோ கொரோனா இல்லையோ மாஸ்க் அல்லது ஏதோ ஒரு வகையில அந்த அதிக அளவு மாசு இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸ் இருக்கக்கூடிய காற்றை சுவாசிக்கிறது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். என்ன கேட்டா இப்ப டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பெரும்பான்மையான காலகட்டங்கள் அங்க இருக்கிற மக்கள் வந்து அதுவும் முக்கியமா அந்த குளிர்காலங்கள்ல அந்த ஏர்ல வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது ஏர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கும். அந்த சமயங்கள்ல வந்து அங்க சாதாரணமாகவே மாஸ்க் போட்டுட்டுதான் எல்லாரும் வெளியில வர முடியும். கொரோனா காலகட்டங்கள்ல கூட இதே மாதிரியான அதிக அளவு காற்றுல மாசு தன்மை அதிகமாக பொழுது இந்த கொரோனாவுக்காக மாஸ்க் போட்டதுல நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவலா அவங்களுக்கு இப்ப வருடத்தோறும் எனக்கு இந்த காலத்துல வந்து எனக்கு நுரையீரல் பிரச்சனை வரும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற இடத்துல எனக்கு இந்த காலகட்டத்துல நான் மாஸ்க் போட்டதுல கொஞ்சம் குறைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா மீண்டும் அதேதான், சூழல், எந்த சூழல் எப்பொழுது அந்த சூழல என்ன பிரச்சனை இருக்கு அதற்கு இந்த தீர்வு எந்த வகையில ஹெல்ப் பண்ண போகுது. சில சமயங்கள்ல ஒரு பிரச்சனைக்கான தீர்வானது இன்னொரு பிரச்சனையை கூட கொண்டுட்டு வரலாம். அப்ப இது ஆரம்பிக்கிறதுல இருந்து ஒரு ஒரு சொல்யூஷன் கொடுத்த உடனே எதுவுமே முடிச்சுறது கிடையாது. நீங்க அதை தொடர்ச்சியாக கண்காணிக்கும் பொழுதுதான் அடுத்தடுத்து அதற்கான வழிமுறைகளை வந்து நம்ம வந்து திட்டமிட முடியும். இப்ப நம்மளோட பெரிய மிருகங்கள் இருக்காங்க, பீஃப் இல்ல வந்து போர்க்கு இது மாதிரி பெரிய மிருகங்களை வந்து நம்மளோட பெருசாக இருக்க மிருகங்களை வந்து நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்லது இல்லை, உடம்பு அதை ஏத்துக்காது, அது வந்து ஆபத்து. சின்ன மிருகங்கள் சாப்பிடலாம், பெரிய மிருகங்கள் வந்து சாப்பிடக்கூடாதா? ஆதி மனிதன் வந்து மேமோத் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய யானைகளை வேட்டையாடி அதன் மூலம் அதனாலதான் வந்து அந்த ஒரு கிராமமே வந்து உணவு எடுத்துக்கிட்டதாகலாம் நம்ம நிறைய நம்மளுடைய பாக்குறோம். ஆமா, அப்படியான எந்த ஆதாரமும் கிடையவே கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அதுதான் மீண்டும் நீங்க என்ன பிரச்சனைனா இங்க டிஎன்ஏ வரைக்கும் போனா அது அப்ப ஒரு ஒரு உணவுங்கிறது அது சமைச்சதுக்கு அப்புறம் அது என்னவா அந்த கண்டென்ட் மாறுது, அந்த வேதியியல் அங்க என்ன மாற்றம் நடக்கிறது, அது உள்ள போனதுக்கு அப்புறம் இங்க உள்ள நடக்கக்கூடிய ஜீரணம் அப்படிங்கிற விஷயத்துல என்னெல்லாம் வேதியியல் மாற்றங்கள் நடக்கிறது, இந்த மெட்டபாலிசம் இந்த ஹோல் ப்ராசஸ பத்தி எந்த ஐடியாவும் எந்த தெளிவும் இல்லாதவங்க இப்படி ஒரு கருத்து சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். மருத்துவம் அப்படி சொல்லித்தரல, இந்த அறிவியல் இப்ப சமீபத்திய அறிவியல் புரிதலாக இருந்தாலும் கூட மாற்று மருத்துவ முறைகளினுடைய அதாவது பல ஆண்டுகளுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி எந்த கருத்தையும் யாரும் வந்து சொல்லல. இப்ப யூடியூப்ல இது மாதிரி வந்து சித்த மருத்துவர்கள் வந்து பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு எதை வேணாலும் சொல்லலாம், எதை எந்த டிப்ஸ் வேணாலும் கொடுக்கலான்ட்டு அவங்க ஒரு எல்லாமே பேசுறாங்க, மக்கள் நம்பி போறாங்கல்ல. உங்களை போன்ற மருத்துவர்கள் நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்ப போறீங்க? இல்ல இதனால உங்களை போன்ற மருத்துவர்களுக்கு எந்த மாதிரி ஆபத்துக்கெல்லாம் வருது? இப்ப ஏன்னா சித்த மருத்துவம் ஹோமியோபதினாலே வந்து ஒரு போலி டாக்டர் அப்படின்னு சொல்லி தானே பாக்கோம். இந்த மாதிரியான ஒரு ஹோமியோபதி மருத்துவர் இந்த மாதிரி ஒரு தவறான கருத்தை சொல்லும் பொழுது இந்த மருத்துவ துறையில படிச்சதுனாலதான்
இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு ஒரு தவறான கருத்துக்கள் வந்து வருது. இப்ப நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மிகப்பெரிய மனோதத்துவ ஒரு பெண் மருத்துவர், ரொம்ப பெயர் போன பெண் மருத்துவர் வந்து ஒரு முறை வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. அலோபதி மருத்துவர் என்ன கமெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா, ஹோமியோபதி மருத்துவர்கள் எதுக்கு நீங்க ஸ்டெத்தோஸ்கோப் யூஸ் பண்றீங்க அப்படின்னு, ஏன் உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையே அதை யூஸ் பண்றீங்கன்னு கேட்டாங்க. ஸ்டெத்தோஸ்கோப் என்பது ஒரு தொழில்நுட்ப கருவி, மருத்துவ தொழில்நுட்ப கருவி. இந்த தொழில்நுட்ப கருவியை யாரு வேணாலும் பயன்படுத்தலாம். இந்த மருத்துவர் தான் பயன்படுத்தணும் கூட அவசியம் கிடையாது. ஒரு வீட்டுல இருக்கிறவங்க அதை பயன்படுத்த தெரிந்தவர்கள் அதன் தேவையை பொறுத்து யார் வேணா பயன்படுத்தலாங்கிற இடத்துல இது அலோபதிக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி மிக ஒரு புரிதலற்ற ஒரு ஒரு கருத்தை வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இது போல மற்றும் ஒரு மருத்துவர் கோவிட் சமயத்துல நம்ம தமிழ்நாடு கோவிட் டாஸ்க் போர்ஸ்ல இருந்தாங்க, ஐசிஎம்ஆர்ல இருந்து டாக்டர் பிரபோத் கவுர்னு நினைக்கிறேன் அவங்க, ஏன்னா அவங்களோட நேரடியாகவே இந்த கருத்தை வந்து நான் அவங்களுக்கு பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஹோமியோபதி ஆர்சனிக் மருந்து எல்லோருக்கும் கொடுக்கறதுனால கிட்னி ஃபெயிலியர் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் வந்து இதற்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கீங்க, நீங்க எப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேட்டபோது, அவங்க வந்து உண்மையிலேயே இருக்கக்கூடிய ஆர்சனிக் விஷம் இருக்குது இல்லையா, அந்த அது சார்ந்த தரவுகளை வந்து எடுத்து வந்து காமிக்கிறாங்க. அப்போ ஒரு இங்க ஹோமியோபதி மருந்து என்பது மருந்தாக்கப்பட்டதற்கு பிறகு அது என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற புரிதல் இல்லாம அவங்களுடைய ஒரு கமெண்ட் இருந்தது. இதே போல இன்னொரு மருத்துவர் இருக்கிறாங்க, முற்போக்கு மருத்துவ மக்கள் சங்கம் அப்படிங்கிற ஏதோ ஒரு பெயர் எனக்கு சரியா தெரியல. அந்த மருத்துவர் வந்து அடிக்கடி என்ன சொல்வாரு அப்படின்னா, ஹோமியோபதிங்கிறது வந்து பச்சை, அது வந்து பிளாசிபோ எஃபெக்ட், அது மருந்தே கிடையாது அப்படிம்பாரு. இப்ப எனக்கு என்ன புரியலன்னா, இப்ப ஹோமியோபதி மருந்து பச்சை தண்ணியா இல்ல விஷமா? ஏன்னா இந்த இரண்டுக்கும் மடவுக்கும் மலைக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மருத்துவ ரீதியாக இதுல மிகப்பெரிய ஆழமான நம்ம இங்க வந்து நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப இவங்களுக்குள்ளேயே அதான் இது தனிப்பட்ட தனி நபர்களினுடைய கருத்துக்களா தான் நான் இப்ப என்ன வந்து கேட்டீங்கன்னா, அலோபதி மருத்துவர்களே வந்து எதுவுமே தெரியல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பல்வேறு அலோபதி மருத்துவர்கள் வந்து பகுத்து ஆராய்ந்து முறையாக சிந்திக்க தெரிகிறவங்க இருக்கிறாங்க. அப்ப இங்க நம்ம இவங்க ஒரு நபர் படிச்சு பெறக்கூடிய பட்டத்தின் மூலமாக அறிவு வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது தவறாக தான் முடியும். அப்ப அலோபதி மருத்துவராக இருக்கட்டும் அல்லது ஹோமியோபதி சித்த மருத்துவர்களாக இருக்கட்டும், தனி நபர்களாக அவர்களுடைய அந்த சிந்திக்கின்ற திறன் என்னவாக இருக்கிறது, அவர்கள் எந்த அறிவாக அவர்கள் கூறுகிறார்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் நம்ம ஒருத்தவங்களுடைய கருத்தை வந்து எடுத்துக்கணுமே தவிர, இவங்க படிச்ச படிப்புனாலதான் அவங்க இப்ப பேசுறாங்க. அப்ப அந்த 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 துறையிலதான் இந்த கருத்துக்கள் இருக்குங்கிறத என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த கொரோனா சமயத்துல பாத்தீங்கன்னா, தடுப்பூசி மட்டுமே வரப்பிரசாதம் அப்படின்னு கண்ணை மூடிட்டு சத்தியம் சூடகிட்டு சத்தியம் ஏற்ற எத்தனை மருத்துவர்களை நம்ம வந்து பாத்துருக்கோம். நீங்க அங்கேயும் பாருங்க, நிறைய ஹோமியோபதி மருத்துவர்கள் தடுப்பூசி போட்டுக்கணும்னு சொன்னாங்க, சித்த மருத்துவர் தடுப்பூசி. இப்ப நான் வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவர், நான் வந்து ஒரு தடுப்பூசி மருத்துவாளர், இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணணுமா அப்படின்னா, எஸ் பர்சனலி கனெக்ட் பண்ணலாம், ஆனா இதை கனெக்ட் பண்ணாமலும் சொல்லலாம். ஏன்னா ஹோமியோபதி மருத்துவர் அல்லாத அலோபதி மருத்துவர்கள் கூட தடுப்பூசி மருத்துவங்க நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அலோபதி மருத்துவர்கள் இருக்கக்கூடியவங்க சித்த மருத்துவத்தை பிராக்டிஸ் பண்றவங்க இருக்கிறாங்க, ஹோமியோபதி மருத்துவத்தை பிராக்டிஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. அப்ப எங்கு எது எப்பொழுது யாருக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கறத இந்த பகுத்து ஆராயும் அறிவு வந்து ரொம்ப அவசியம். இது வெறுமனே நீங்க ஒரு பட்ட படிப்பு படிக்கிறதுனால, ஒரு டிகிரி கட் படிச்சிருந்தாலும் மட்டும் எல்லாருக்கும் இருக்குங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற இடத்துலதான் இதை நம்ம அணுகணும்னு நான் பாக்குறேன். அப்ப அலோபதி மருத்துவர்களுடைய நிறைய மருத்துவர்கள் இந்த மாதிரி ரொம்ப சில்லியான, இப்ப இந்த விஷயம் சார்ந்து கூட நான் நிறைய கருத்துக்கள் வந்து கேள்விப்பட்டேன். அதாவது ட்ரூ மெடிசன் அப்படின்னா அலோபதியா, மாற்று மருத்துவ முறைகள்லாம் வந்து ஃபேக் ஃபால்ஸ் மெடிசன் அல்லது ஃபேக் மெடிசனா, போலி மருத்துவம் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்கள் வந்து சில பேசிட்டு இருக்கிறதையும் பார்த்தேன். சிரிப்பு தான் வருது. அப்ப இங்க வந்து இவர்களுடைய அறிவு, இவர் பகுத்து ஆராயும் அறிவு வந்து எங்க இருக்கு, எந்த இடத்துல இவங்களுடைய புரிதல் தன்மை இருக்கு அப்படிங்கிறது. அப்ப இது தனிநபர் சார்ந்ததாக விஷயமாக பார்க்கணுமே தவிர, அந்த துறை அவர்களுக்கு கொடுத்த அறிவாக பார்க்கணுமான்னு எனக்கு தெரியல. ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் உலக அளவுல ரொம்ப பெரிய இடத்துக்கு போன அல்லது நிறைய ஹோமியோபதிக்காகவும் மக்களுக்காகவும் செய்த மிகப்பெரிய மருத்துவர்களாக வளர்ந்தவர்கள் அன்றைய காலத்தில் ஹோமியோபதியை கண்டுபிடிச்சவர்கள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்ல மிக முக்கிய இடத்துல இருப்பவர்கள் யாருன்னு பார்த்தா, அவங்க அலோபதி மருத்துவர்களாக இருந்து அதுக்கு பிறகு ஹோமியோபதி கன்வெர்ட் ஆனவங்களா இருக்கிறாங்க. அப்ப அலோபதி படிச்சதுனாலே அவங்க முட்டாளுன்னு நானும் சொல்ல முடியாது. ஹோமியோபதி சித்தா படிச்சுட்டு இந்த மாதிரி பேசினாலே முட்டாளுன்னு ஒரு அலோபதி மருத்துவர் சொல்றது தவறு. அது தகுத்தாராயம் பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் பாக்குறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, தீமை செஞ்சா வந்து நல்ல அதாவது குழந்தை பிறக்கும், கெட்டது செஞ்சா வந்து குழந்தை பிறக்காது, நல்லது செஞ்சால் தான் பிறக்கும், கடவுளுக்கு வந்து நம்ம வந்து உண்மையாக இருக்கணும், கடவுள் மனசு வைக்கணும், இந்த குழந்தை பிறக்கிறது வந்து கடவுள் நல்லது கெட்டது இது எல்லாமே இருக்கா? அதாவது மதங்கள், இது மருத்துவம் சார்ந்த கேள்வியாக தெரியல எனக்கு, மதம் சார்ந்த கேள்வியா இருக்குது. ஏன்னா மதங்கள் வந்து
நோய்களை அன்றைய காலகட்டத்துல எப்படி பார்த்தது அப்படின்னா, ஒரு மனிதன் செய்த பாவத்தினால்தான் அவனுக்கு வந்து நோய் வருகிறது அப்படின்னு பார்த்துச்சு. அந்த கண்ணோட்டத்தை இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் ஒருவர் அதையே பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வினோதமாகவும் இருக்கு. நீங்க இந்த மாடர்ன் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த ட்ரூ மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அலோபதி மருத்துவர்களே பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பல்வேறு மடங்கள்லையும் கோயில்கள்லையும் அங்கேயே குடியிருக்கிறவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. அப்ப ஹோமியோபதி, இப்ப ஹோமியோபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, மற்ற மருத்துவ முறைகள் இதை இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கான்னு தெரியல, ஆனா ஹோமியோபதியில கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது மிக தெளிவாக சொல்லித்தரப்படுகிறது. இப்ப நீங்க மருத்துவம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, நான் இதை சொல்லுவேன், ஹோமியோபதி மருத்துவம் எனக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கு. என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, கடவுளை நான் பார்த்தேன் என்பதோ, கடவுள் என்கிட்ட பேசினார் என்பதோ, இல்ல நானே கடவுள் என்று சொல்லுவதோ, இதெல்லாம் வந்து ஒரு பிரமை, மனப்பிரமை, டெலியூஷன். அப்ப இதற்கான மருந்துகள், இது வந்து ஒரு மன நோயின் பகுதியாக அதை கொண்டு வந்து அதற்கான மருந்துகள் வந்து இப்ப சாமியாடுறதுல இருந்து இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு நோயாக அல்லது ஒரு பாவனையாக இதை வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லித்தரு. கடவுள் மட்டும் இல்ல, பேய்கள் கூட, கலர் கலரான பேய்கள், கலர் வேற வேற மருந்துகள் இருக்கு. இப்ப நம்ம பொதுவா குழந்தைகள் வரும்போது அவங்கள்ட்ட வந்து எங்க பேய்கள் பயம் இருக்கிறா அப்படின்றது, பயங்களை பத்தி பேசும்போது பேய்கள் பயம் பத்தி ஏதாவது குழந்தைகள் சொல்றாங்கன்னா, நான் ரொம்ப ஸ்பெசிபிக்கா இதை கேட்பேன், வெள்ளை கலர் பேயா, கருப்பு கலர் பேயா, என்ன கலர் பேய் வருதுன்னு சொல்லு, ஏன்னா அந்தந்த பேய்க்கு தகுந்த மாதிரி மருந்துகள் இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த அளவுக்கு கடவுளும் பேயும் பொய் என்பதை ஹோமியோபதி சொல்லித்தருது, மற்ற மாற்று மருத்துவங்கள் சொல்லித்தருதான் எனக்கு தெரியல. ஹோமியோபதி இஸ் த மோஸ்ட் ரேஷனல் மெடிக்கல் சயின்ஸ் தட் யூ கேன் ஃபைண்ட். அப்படி இருந்தும் கூட நிறைய ஹோமியோபதி மருத்துவர்கள், அதுக்காக எல்லா ஹோமியோபதி மருத்துவரும் கடவுள் மறுப்பாளர்களா அப்படின்னு கேட்டா இல்ல, இதுலயும் நிறைய பேர் வந்து காட் பர்சன்ஸ் முன்னாடியும் மதங்களின் பின்னாடியும் வந்து போறவங்க இருக்கதா செய்யறாங்க. அலோபதியில எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி இதுல இருக்கதா செய்யறாங்க. அதுதான் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அலோபதியாக இருக்கட்டும், மாற்று மருத்துவ முறைகளாக இருக்கட்டும், எல்லோருமே வந்து மனிதர்கள் தான். இவர்கள் வந்து படிக்கின்ற பட்டங்கள் தான், வாங்குற பட்டங்கள் தான் இதுவே தவிர, அவர்களுடைய எண்ணங்கள் வந்து இந்த பட்டங்களினால் வந்து இந்த படிப்புனால வந்து சீராகுதா அப்படின்றது இல்லைன்னா நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் வித்தியாசத்தை வந்து நான் பாக்குறேன். நீங்க அவ்வளவு மாடர்ன் மெடிசன் பேசிட்டு அவ்வளவு பேரும் வந்து கோயிலையும் சர்ச்சிலையும் போய் இருக்கிறவங்க இருக்கிறீங்க இல்லையா, கடவுள் இருக்கு, கடவுள்னால எல்லாம் நடக்குதுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க இல்லையா, அதே போல ஹோமியோபதியில இப்படி சொல்லி கொடுத்ததுக்கு பிறகும் கூட கடவுளை திரும்பவும் வந்து சொல்றவங்களும் இங்கேயும் இருக்கிறாங்க. அப்ப இது துறை சார்ந்த ஒரு விஷயமாக போகுது மிக தவிர, இப்படி ஒரு இண்டிவிஜுவல் மருத்துவர்கள், இப்ப எனக்கு இதுதான் எனக்கு புரியல, இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா இந்த மாதிரி மருத்துவர்கள் சொல்லும் போது அந்த துறையே வந்து அதனால பாதிக்கப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. இங்க வந்து ஒரு முக்கியமான அரசு நம்ம வந்து பேச வேண்டியதா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இப்ப நான் குறிப்பிட்டது போல அலோபதி மருத்துவர்கள் இது போன்ற புரிதலற்ற அல்லது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களை வந்து அவங்க வந்து முன்வைக்கும் போது அது பெரிதாக்கப்படுவதில்லை. ஆனா அதே இடத்துல இந்த மாதிரி மாற்று மருத்துவர்கள் ஒரு ஒரு சிறுபிள்ளைத்தனமான அல்லது எந்த ஆதாரமும் இல்லாத கருத்துக்களை பேசும்போது அது மிக பெரிய அளவில் பேசப்பட்டு, அப்ப மாற்று மருத்துவமே இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முத்திரை குத்துவதற்கு ரொம்ப வேகமா எல்லாரும் வந்து இறந்துறாங்க. அப்ப இது வந்து ஒரு இது ஒரு அரசியல் தான், அப்படித்தான் நான் வந்து இதை நான் பாக்குறேன். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு மிக்க நன்றி மேம். நன்றி.